தொலைக்காட்சியில் பார்க்குறோம். அது தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வர்ற தகவலாம் பார்த்தா அந்த மந்திரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் யாரும் அவங்க தொகுதி பிள்ளைகளையும் மக்களை சந்திக்க போக முடியாத அளவுக்கு மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. துணை முதலமைச்சர் வந்து மக்களை தூண்டி விடுற மாதிரி ஏதோ கலவரம் வர்ற மாதிரி பேசாது கேட்குறாரு. நான் அதை பேசல, இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க. முதல்வர் வந்து அங்கே போகாது, தயக்கம் காட்டுறாரு, உண்மையாக பயப்படுறாரு. நேரம் போயிருக்கணும்ல, அவர் என்ன சொல்கிறாரு, மார்னிங் கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், ஏற்கனவே எனக்கு இங்கே நான் திட்டமிட்டபடி ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அந்த விழாக்கள்லாம் கலந்துக்கிட்டு தான் போக முடியும்னு ஒரு முதல்வர் சொல்கிறாரு. இப்போ எங்களுக்கு அன்றைக்கி வந்து உண்ணாவிரத போராட்டம், நீதி அரசாங்கம் வந்து பர்மிஷன் கொடுக்குறதுனாலும் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கியிருந்த 4 தொகுதிகளிலும் கூட நாங்கள் அதை தள்ளி வச்சு தான், ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு சிங்கிள் உறுப்பினர்னா நான் போகிறாங்க. முதல்வர் அங்கே போய் இருந்து அந்த நடவடிக்கைலாம் எடுக்கணும்னா, இப்போ சுனாமி வந்தப்போ அம்மா அடுத்த நாளே அங்கே போயிட்டாங்களே, அன்றைக்கே போயிட்டாங்களே. அது மாதிரி இந்த நேரத்தில் அங்கே என்ன காரணம்னா, நாமெல்லாம் கூட நினச்சோம் அவங்க தொலைக்காட்சியில் வந்த செய்திகளை நான் வந்து அது அந்த புயல் அன்றைக்கு முதல் நாள் நைட்டு வரைக்கும் பார்த்துட்டு ஆட்சியாளர்கள் அங்கே உள்ள அரசு அதிகாரிகள் அது குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் இவங்கெல்லாம் கொடுக்குற தொலைக்காட்சி பேட்டி எல்லாம் பார்த்துட்டு மக்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படிதான் நம்பணும். அதனால தான் கூட நான் அடுத்த நாள் குடியாத்தத்தில் உங்களையெல்லாம் நம்பி தான் நான் அதை சொன்னேன். ஆனால் உண்மையில் ஒரு 80,000 பேருக்கு மேலே முகாமில் ஒரு 3 மாவட்டத்தில் டெல்டா பகுதியிலலாம் அவங்களெல்லாம் தங்க வச்சுட்டு எப்படி இந்த புயல் தாக்க போகுது, தாக்கி ஒரு வாரம் ஆகும் சாதாரணமாக தெரிஞ்சது. இதே தஞ்சை மாவட்டத்தில் நல்லா ஸ்கூலில் படிக்கிறப்ப 77 புரட்சி தலைவர் MGR காலத்தில் அதே மாதிரி நான் வந்து +1 நோட் எடுத்தோம் படிக்கிறப்ப புயல் தாக்கிட்டு அது வந்து அங்கே வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் அப்போ 60-70 கிலோமீட்டரில் தான் பாதிச்சுன்னு சொன்னாங்க. அப்போயே 10 நாள் ஆனிச்சு நார்மல் நிலைமை திரும்புறதுக்கு. அப்போ வந்து அவ்வளோ முன்னே அந்த காலத்தில் இவ்வளோ தொலைத்தொடர்பு வசதிகள் இவ்வளவு டெக்னாலஜி வளர காலத்திலே 2 நாள்லேயே வந்து, ஆனால் மக்கள் இது மாதிரி எங்கேயும் மந்திரிகளை பார்த்தோம் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தோம் போராடணும். காரணம் அவங்க உடனே நிவாரணத்துக்காக முன்னேற்பாடுகளை செய்திருந்தாங்க. இப்போ மக்களை தங்க வைக்க 80,000 பேருக்கு மேலே தங்க வச்சுருக்காங்க. இதை தாண்டி 1,00,000 பேருக்கு மேலே பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியும். ஆனால் நிறைய வீடுகள் இடியும் இந்த காற்றுல 130 கிலோமீட்டர் ஸ்பீட் அடிக்கிறப்ப எலக்ட்ரிசிட்டி கட் ஆகும், அத்தியாவசிய பொருளான உணவு பால் இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் அவங்க ஏற்கனவே வெளி மாவட்டங்கள்லேருந்து கொண்டு வந்து ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கிறோம். தொடர்ந்து மின்சாரம் இருக்காது, தண்ணீரை ப்ரொக்யூர் பண்ணி வைக்கணும், இல்லை தண்ணீர் அங்கே சப்ளைக்கு இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திட்டமிடுதல் இருந்தோம். அங்கே உள்நாட்டில் அந்த புயல் கடந்து போகிறப்ப எந்தெந்த மாவட்டங்களை பாதிக்குங்கிறதுல அவங்க அதெல்லாம் அவங்க கிளியராக சொன்னாங்களே வானிலை அறிக்கையில், அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் வந்து அன்றைக்கி முன்னாடி நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தது தானே, நான் எங்கள் பார்ட்டி பீப்புளில் பார்க்குறப்ப எல்லாருமே புயல் வருங்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்க சார், அரசாங்கம் வந்து சிறப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நாங்களும் பாராட்டினோம். ஆனால் முன்னெச்சரிக்கைங்கிறது அவங்களெல்லாம் தங்க வச்சுருக்காங்க, உயிர் பலிகளை வந்து இதை விட அதிக உயிர் சேதம் ஏற்படுறதை தடுத்து தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி போய் போய் 50 பேருக்கு மேலே அதுலேயும் சொல்ல மாட்டுறாங்க. ஸோ நாங்கள் எதிர்கட்சிகள்லாம் அந்த அரசாங்கம் என்ன நல்லது செஞ்சாலும் நீங்கள் வந்து அவங்கள தாக்குறீங்களே நீங்களே கேட்பீங்க, அதனால் நாங்களும் வந்து அதை பாராட்டி வச்சோம். அதை பாராட்டுறது அது பாராட்டுனா சரி, இந்த முன்னெச்சரிக்கை ஏற்கனவே ஒக்கி போயில அவங்க போட்டோ விட்டாங்க, அங்கே முதலமைச்சரே போக முடியல, அமைச்சர்கள்லாம் போனவங்க இதே ஜெயக்குமார்லாம் திருப்பி அனுப்பப்பட்டாங்க. அங்கே சின்னத்துறைங்கிற கிராமத்துக்கு நான் போகிறப்ப யாருமே உள்ளார வரலன்னு சொன்னாங்க. இப்போயும் அதேமாதிரி தான் எங்கள் கிராமங்களில் அந்த அமைச்சர்கள் OS மணியம் வானாலாக பேசிக்கிட்டு இருப்பார். அவர் தொகுதியில் நாம் டூர் போயிட்டு வந்தே சொன்னேன், அங்கே மக்கள் எவ்வளோ வெகுண்டு போயிருக்காங்க, அங்கே குளங்கள்லாம் ஏரிகள்லாம் தூர்வாரப்படாமல் தூர்வாரப்பட்டதாக கணக்கு காவிக்கப்பட்டிருக்கு. டெல்டா பகுதி இந்த அரசாங்கத்தால் மிகவும் வஞ்சிக்கப்பட்டிருந்தது தான் உண்மை. அதனால தான் இவங்க மறுநாள் காலம்பேரிலேருந்து அங்கே மக்களை போய் யாரும் சந்திக்க முடியல. இன்னும் சொல்கிறாங்க இன்னும் வந்து அங்கே எதுவுமே சரியாக நடக்கலை, அதுதான் உண்மை. வந்து மதுக்கடைகளை ஒண்டி தொடர்ந்து விட்டுருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் மக்கள் வந்து எங்கள் சொந்த ஊர் மன்னார்குடியில் பேசினேன், திருத்துறைப்பூட்டியில் பேசினேன், முத்துப்பேட்டையில் பேசினோம், அந்த மாவட்டத்திலே வேளாங்கண்ணியில் பேசினேன், அதேமாதிரி புதுக்கோட்டையில் பேசுகிறப்ப ஆலங்குடியிலலாம் உங்களுக்கு தெரியும் நேற்று நடந்தது. மக்கள் எதுக்காக அங்கெல்லாம் வந்து வேண்டு இருக்கிறாங்க, இவங்க தொடர்ந்து எல்லாம் கண்ணை காட்டில் விட்ட மாதிரி இருக்காங்க. யாரும் அரசாங்கம்னு ஒன்று இருக்கா, அவங்கெல்லாம் எங்கே இருக்கும்னு தெரியாமல் தவிக்கிறாங்க, இதுதான் உண்மை.
இது வந்து ஏதோ நான் வந்து மக்கள்கிட்ட கலவரத்தை தூண்டுறதுக்காக சொல்லலை. அங்கே வந்து என் உறவினர்கள்ட்ட பேசினேன், நண்பர்கள்ட்ட பேசினா யாரும் வீட்டை விட்டே போகலை. பவர் கட்டு, ஒரே கொசு தொல்லை, தண்ணீர் இல்லை. ஏதோ சில வீடுகளில் ஜென்ரேட்டரும் இதை இருக்கிறவங்க அவங்க வீட்டில் வந்து தண்ணி ஏற்றிக்கிறாங்க, அதை எங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. நாலு பேர் பால் கிடைக்கல, குழந்தைகளுக்கு இல்லை, எங்களுக்கு அரிசி கிடைக்கல. இதெல்லாமே இன்னைக்கு பார்த்தா இப்போ தான் வெளி மாவட்டங்கள்லேருந்து அரிசியெல்லாம் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிருக்கீங்களா? ஒரு வாரம் எப்படியும் ஸ்தம்பிக்கும்ல. இது புரட்சி தலைவர் காலத்தில் இதே மாதிரி அங்கே புயல் அடித்தப்போ, இதே மாதிரி நிலைமை ஏற்பட்டப்போ அவங்க இந்த சரி செய்ய வந்து ஒரு வாரம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் ஆகிறதுக்கு. ஆனாலும் மக்கள் இதை மாதிரி முகாம்களில் இருந்தவங்களோ யாருமே வந்து இதை மாதிரிலாம் அமைச்சர்களையும் முதலமைச்சர் வந்தப்பையும் எம்எல்ஏக்களையும் வந்து இப்படி தடுத்து அவங்க விரட்டப்பட்டதை நான் கவனிக்கலை, அவங்கள்ட்ட சண்டை போட்டதை கவனிக்கலை. அது மாதிரி 84-85 பெரிய வெள்ளம்லாம் வந்து பல ஊர்கள் முழுகிடுச்சு. அதுக்கப்புறம் கூட அந்த மீட்பு நடவடிக்கைப்போ எந்த அமைச்சரோ, அப்போ புரட்சி தலைவர் ஆட்சிக்காரன் தான், எந்த சட்டமன்ற உறுப்பினரோ, இது போல் மக்களால் அங்கேருந்து வெறுக்கப்படலை தான் உண்மை. ஸோ இந்த அரசாங்கம் ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன், இந்த அரசாங்கத்து மேலே உள்ள எதிர்ப்பு, அவங்களுடைய இந்த நடவடிக்கை இன்றைக்கு இந்த மீட்பு பணியில் சரிவர இல்லைங்கிறது தான் காமிக்கிறது. திருவண்ணாமலையில் கால்பற கிளம்புறப்ப என்ன பத்திரிக்கையாளர் என்ன கேட்டாங்க, இதுல வந்து புயல்ல வந்து இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நைட்டு தான் புயல் அடிச்சிருக்கு, நம்ம அதுக்குள்ள அரசாங்கத்தை பத்தி சொல்ல வேணாம். ஏன்னா மக்கள் வந்து அங்க எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க, உயிர் சேதம் இருக்கு, அவங்களுடைய விளைநிலங்கள், வீடுகள், நிறைய வீடுகள் இருந்துச்சிருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் நிறைய வீடுகள், ஓட்டு வீடுகள், கீத்து வீடுகள்லாம் இல்லைங்கிற நிலைமை எல்லாம் ரோட்டில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம இதை வந்து தவறாக சொல்ல வேணாம்னு சொன்னேன். மற்றபடி எல்லோருமே சரி, இந்த முன்னெச்சரிக்கை சரியாக செஞ்சுருக்காங்க, நாங்கள் தொலைக்காட்சியை பார்த்துட்டு தான் நம்பணும். ஆனால் முன்னெச்சரிக்கைங்கிற பேர்லாம் ஏதோ நடந்திருக்கு அவ்வளோதான தவிர, அவர்களுக்கு காலையில் கூட உணவு கொடுக்குற அளவுக்கு கூட ஏற்பாடாகாமல் இருந்தது தான் உண்மை. இது வந்து நான் ஒரு எதிர்கட்சி உறுப்பினருங்கிற மாதிரி சொல்ல, எங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் நான் ஏற்கனவே அறிக்கை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வயல் முடிஞ்சது காலங்கள்லாம் நான் திருவண்ணாமலையில் பேசி எல்லா ஊர்களிலும் எங்கள் கட்சி தொண்டர்கள் அவங்களால் முடிந்த ஊர்கள் செய்கிறாங்க. பக்கத்து மாவட்டங்களில் நாங்கள் ட்ரெஸ்ஸு கூட மாற்று உடை கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நேற்று நான் போயிருப்பேன், பட் நம்ம இந்த நேரத்தில் ரோடுகள் நம்ம போய் மேம்போக்காக போவோம்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்ப 4 நாள் தங்கி எங்களால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்யணுங்கிறது தான் நானுமே இன்றைக்கி கிளம்பி போயிட்டுருக்கேன். இதில் அரசியலாக நாங்கள் வந்து பார்க்கல, இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி நம்மெல்லாம் அந்த சென்னையில் வெள்ளம் வந்தப்போ எல்லாரும் அதுக்காக ஒன்றா இருந்தோமோ, எப்படி வர்தா புயலில் இருந்தோமோ, அதே மாதிரி எப்படி சுனாமி நேரத்தில் இருந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். பட் வந்து அவங்க அங்கே மக்கள் எதிர்ப்பு காமிக்கிறப்ப நம்ம அதை பேசி ஆகணும்ல. நீங்கள் கேட்குறீங்க அங்கே வந்து மக்கள் அளவு பண்ணலன்னு கேட்குறப்ப நான் பதில் சொல்கிறேன். இது மக்களை தூண்டி விடுவதற்காகவோ, எதிர்கட்சிகள் இதில் அரசியல் பண்ணுறதுக்காகவோ நான் சொல்லலை. நீங்கள் பத்திரிகையாளர் என்ன கேட்குறப்ப நான் பதில் சொல்லணும்ல. இதில் நான் போய் அரசாங்கம் நல்லா செயல்படுது பதில் சொல்ல முடியுமா? அங்கே மந்திரிகளாக யாரும் உள்ளாரே போக முடியல. அவர் ஓஎஸ் மணியை மாத்திரம் இல்லை, திரு காமராஜ் வந்து நேற்று காலம்பரம் திருத்துறைப்பூண்டியில் ஒரு கேம்பு கொண்டு போயிட்டு உடையாந்துட்டார். திருப்பி துரைக்கண்ணு எங்கேயும் போக முடியல, ஏற்கனவே துரைக்கண்ணு உள்ளார போக முடியாது, துரைக்கண்ணு எங்கேயும் போக முடியல. அவர் வைத்தலிங்கெல்லாம் ஒத்தநாடு பக்கமே போக முடியல. எல்லா இடத்துலையும் நீங்கள் வேணால் செக் பண்ணுங்க, உங்கள் தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர்கிட்ட எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் தொண்டர்கள் தான் அங்கே இருந்து அவங்களுக்கான முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு அங்கே வீடுகளுக்கு தண்ணீர் போட்டு போய் கொடுக்குறது, பால் கொடுக்குறது, உணவுகள் சமைத்து கொடுக்குறது. இப்போ திருவாரூரில் எங்கள் மாவட்ட செயலர் காமராஜ் அங்கே ஒரு கிராமங்களுக்கெல்லாம் உணவு சமைத்து போட்டுக்கிறாரு. மன்னார்குடியில் அவருடைய ஸ்கூல்லேயே மக்களை தங்க வச்சு அவங்களால முடிஞ்சாங்க. நாங்கள் எதிர்கட்சி எங்கள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. நேற்று கூட எங்கள் பொருளாளர் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி போனப்போ ஏற்கனவே அங்கே ஆளுங்கட்சியை விடாமல் அங்கே சாலை மீறல் பண்ணப்போ இவர் வந்திருக்காருன்னா உள்ளார அழைச்சிட்டு போய் இந்த முகாமில் இவங்க தான் போய் ரீச் ஆகியிருக்காங்க. இவங்களுமே எல்லா முகாம்களுக்கும் இன்னும் போக முடியல, ஏன்னா சாலைகள்லாம் சரியாகல. அதனால தான் இன்றைக்கி வர சொன்னாங்க, காலையிலேருந்து நம்ம போவோம், போய் எங்கள் எல்லா உதவிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நம்மளால் முடிஞ்சே செஞ்சுட்டோம். இது அரசியல் காசுல அது என் சொந்த மாவட்டத்தில் வேறு நடந்திருக்கு, எங்கள் டெல்டா பகுதியில். அங்கெல்லாம் போகணும், புதுக்கோட்டை பாதிக்கப்பட்டிருக்கு, சிவகங்கை பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லா வேலூர் வரைக்கும் பாதிப்பு இருக்குது. இவங்க அது அங்கே உள்ள கலெக்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. திண்டுக்கல்லேருந்து ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்குற மாதிரி அடிக்கடி புயல் வரணும், அப்போ தான் எங்கள் ஊரில் தண்ணி ஊரே பற்றி எரியுது. இவர் வந்து சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்டக்காத மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அது மாதிரி பேசுகிறாரு. முதலமைச்சர் என்னென்னா ஊரே பற்றி எரியுது, நீரோ மன்னன் பிடில் வாச்ச கதையாக நான் விழாக்கள் எல்லாம் முடிச்சு தான் வருவேங்கிறாரு.
அவருக்கு வந்து எடப்பாடியில் போய் அடித்தா கூட வருத்தப்பட மாட்டார், அவர் வீடு தாக்கப்பட்டாலும் அவர் வருத்தப்படுவார். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மனநிலை இருக்கு. இது வந்து நான் ஏதோ எதிர்கட்சி எனக்கு அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம், இது உண்மை. திருப்பதி தமிழிசைக்கு சொல்லி கொடுக்கிறேன், நாங்களாம் யாரும் அரசியல் படலை, மக்களாக மறுக்கிறது. நீங்களும் திரு பொன்ராஜன் உள்ளார போய் நீங்கள் பெரிய கட்சியை சேர்ந்தவர்கள், ஆட்சியை மத்தியில் ஆட்சியில் உள்ளவர்கள், அங்கே வந்து இப்போ குறிப்பாக நம்ம மீனவர்கள் படகுகள், விசைப்படகுகள், மற்ற படகுகள், அவங்களுக்கான மீனவர்களை காப்பாற்றிட்டு அவங்களுடைய உடைமைகள் என்ன இருந்துச்சு, அந்த வலைகள்லாம் எத்தனை லட்சம் பொருமானது, எத்தனை கோடி அந்த விசைப்படகுகள் படகுகள்லாம். அதுக்கெல்லாம் அந்த நீலப்புரட்சி திட்டத்தில் 2016 வந்த திட்டத்திலேருந்து இந்த அவங்களுக்கெல்லாம் நிதி கிடைக்கும், 1 கோடி வரைக்கும் போட்டுக்கலாம் கிளைம் பண்ண முடியும். அதில் 25% அவங்க சார்பாக அரசாங்கம் கட்டி, தமிழ்நாடு அரசாங்கம், அந்த அங்கே உள்ளவங்களெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க அந்த மீனவர்கள்லாம். போட்டு வச்சுருந்தவங்களுக்கு போட்டை அந்த 25% அவங்க கட்ட வேண்டியது, அரசாங்கம் கட்டினாலும் மீட்டு கொடுக்கணும். அது மாதிரி இந்த இறந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நிவாரணம் பத்தாது, இன்னும் அதிகமாக கொடுக்கணும். அவங்க வீட்டை சேர்ந்தவங்களுக்கு யாராவது அரசு வேலைகள் கொடுக்கணும். ஏன்னா பெரிய பாதிப்பு இது, ஏற்கனவே சுனாமியில் பாதிக்கப்பட்டு 10 வருஷத்துக்குள்ளார மறுபடியும் ஒரு பாதிப்பு இருக்குது. இது வந்து அங்கே வந்து பெரிய தொழிற்சாலைகள்லாம் கிடையாது, இவங்க சொல்கிற மாதிரி அங்கே வந்து விவசாயத்தை நம்பி தான் எல்லாம் இருக்காங்க. இப்போ மக்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் சொல்லி மக்கள் ONGCன்னு சொல்லி விவசாயமே பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர்லாம் உப்பு நீராகி தவிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த இப்போ கூட நான் செப்டம்பர் மாதம் அங்கே டூர் போனப்போ இன்னும் எங்களுக்கு கடற்கரை பகுதிகளுக்கு, குறிப்பாக நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கீவலூர், அது மாதிரி அந்த பேராவூர்ணி பக்கம் அங்கெல்லாம் வந்து இன்னும் தண்ணீரை வரல. அங்கெல்லாம் வந்து தண்ணி வரல விவசாயத்துக்கு, குறிப்பாக முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, அந்த பகுதியிலெல்லாம் பேராவூர்ணி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தென்னந்தோப்பு இருக்கும், தென்னை விவசாயம் தான் அவங்களுக்கு மெயினாக இருந்துச்சு. தென்னையில் மரம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்த மரங்கள்லாம் மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து பலன் தரணும்னா 10 வருஷம் வெயிட் பண்ணணும், 7 வருஷத்துலேருந்து பெரிய பாதிப்பு. இப்போ மத்திய அரசு நேரடியாக வந்து ஆய்வு பண்ணி இழப்பீடுக்கான உரிய இழப்பீடு தமிழக அரசு வழங்கணும்னு நினைக்கிறீங்களா? வழங்கணும். ஏற்கனவே 1 லட்சத்து கோடிக்கு மேலே கேட்டு நிலுவையில் இருக்குது, 2000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அது யாரப்பசிக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி, இது ஒரு பெரிய பாதிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு. இந்த இது ஒரு பெரிய பேரழிவு தான், சுனாமிக்கு அப்புறம் இது ஒரு பேரழிவு. இதில் உயிர் பலி அப்போ வந்து 1000 கணக்காக அணிச்சு இது ஆகலை, அது இப்போ தான் கணக்கு வருது. 45, 46 எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு, இந்த அரசாங்கம் எப்படி டெங்குவையும் பன்றி காய்ச்சல் வந்தாலே அதை ரெக்கார்ட் பண்ணாமல் இறந்தவங்களை வேறு இதில் செத்தாங்கன்னு சொல்கிற மாதிரி, இதில் என்னென்ன மறைக்கிறாங்கன்னு தெரியல, போனால் தான் தெரியும். சார், இந்த சார் முக்கியமான விஷயம் என்ன, நாகப்பட்டினத்தில் வந்து நிவாரணப் பணிகள் மேற்கொள்வதற்காக விஏஓ, பெண் விஏஓ சென்றிருக்காங்க. அவங்களை வந்து அந்த பகுதியை சேர்ந்து அதிமுக அவருடைய செயலாளர் வந்து தாக்கியிருக்காரு, பலாத்கார முயற்சி செஞ்சுருக்காங்க. இதில் இதுக்கு எதிராக விஏஓ சங்கங்கள்லாம் நேற்று போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து உங்கள் கருத்து என்ன சொல்லுங்க? இப்போ அதிமுகங்கிற கட்சி, இந்த முதல்வர், துணை முதல்வர், இவங்க கூட இருக்கிற அமைச்சர்கள், இவங்க பின்னாடி இருக்கிறவங்க அம்மாவோட உண்மையான தொண்டர்கள்ல 90% மேலே இவங்க கூட வந்துட்டாங்க. நான் அரசியல் பேசுகிறேன், அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் எதுக்காக இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து லாபத்தை கருதி பொருளாதார ஆசைகளில் தான் அங்கே இருக்காங்க. இந்த ஆட்சியை பொருளாதார பேராசையில் தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, தங்கள் பதவிகளை காப்பாற்றிக்கிறாங்க. அப்புறம் அவங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் ஒன்றி நீங்கள் எப்படி ஒழுங்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கே தங்கியிருக்கவங்க எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பணத்தின் தொண்டர்களாக இருக்கிறாங்க, வருமானத்தோட தொண்டர்களாக இருக்கிறாங்க. அவங்க எதை வேணாலும் செய்வாங்க, அவங்க இதை தான் செய்வாங்கன்னு அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. இது மாதிரி நேரத்தில் வந்து அந்த வீடுகளில் போது கொள்ளையடிக்க கூட செய்வாங்க, ஏன்னா காவல்துறை அவங்க கையில் வச்சுருக்கிறதுனால எதை வேணாலும் செய்வாங்க. இது வந்து நான் எக்ஸாஜரேட் பண்ணலாம், இதான் உண்மை. நேற்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் செஞ்சிருந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, நீங்கள் அதுக்கு வீட்டு போட்டிருக்கீங்க. ஆமாம், சதியால் அப்படின்னு. ஆமாம், சதி யார்? அதே சிபிஐ நீதிமன்றம் திரு ராஜா, கனிமொழி எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணல, பட் அதே கோர்ட்டில் தான் அவங்க ட்ரையல் நடத்தி அவங்க நிரபராதின்னு நினச்சாங்க. அதனால் டிஸ்சார்ஜ் ஆகலைங்கிறதுனாலயே அது வந்து குற்றவாளிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு தொலைக்காட்சியில் கூட குற்றவாளின்னு போட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க ஆசையெல்லாம் நிறைவேறாது. வந்து இந்த மேலே வந்து முகாந்திரம் இருக்குது, பிரேமா பேசியிருந்தாங்க,
அதில் அதில் வந்து நாங்கள் யார் மூலம் பணம் கொடுத்ததோ அதில் சேர்த்துருந்தாங்களோ அவங்க எல்லோரையும் நினச்சி இப்போ நான் இங்கேருந்து பணம் கொடுத்தேன்னா யார் மூலமாக அவங்க சொல்கிறாங்களே ஹவாலா மூலம் அந்த யார் மேலேயும் இல்லை அவங்களெல்லாம் தூட்டாங்க. என்னையும் எங்கள் வழக்கறிஞர் குமார் என்னுடைய நண்பர் மல்லிகார்ஜுனா அதுமாரி அந்த சுகேஷ் சந்திர மாதிரி தான் இருக்குது. அதை நீதிமன்றத்தில் நாங்கள் முறைப்படி அதை நாங்கள் எதிர்கொண்டு நிச்சயம் நாங்கள் அதில் விடுதலை அறிவாங்கிற நம்பிக்கை இருக்குது.